ஆ ப்ரோ, இன்னைக்கு அந்த சிவா பேசினது மிஸ்லீட் ஆயிடுச்சு தானே? அவர் தனுஷ் நினைச்செல்லாம் சொல்ல தானே? அவர் அவரே சொல்லிக்கிட்டாரு, பட் அது தனுஷ் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு தானே? அவர் சொன்னதா? ஆ, சிவா சொன்னது. என்னை எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, தனுஷ் வந்து சிவா வளர்த்து விட்ட மாதிரி எல்லாரும் என்னை சொல்றாங்கன்னு இல்லாம, இப்ப சிவா சில பேர்த்த வளர்த்து விட்டுருப்பார்ல, என்னை சிவா தான் வளர்த்து விட்டாரு அப்படி என்னை சொல்றாங்கன்னு சொன்னது இப்படி மிஸ்லீட் ஆயிடுச்சோன்னு தோணுதுன்ற. மிஸ்லீடு எது சொல்றீங்க? மிஸ்லீடா எது? எந்த விஷயத்த? இந்த கொட்டு இந்த இது இதுல பேசினார்ல, அது ஓகேங்க, அதை கேட்டேன். மிஸ்லீடா என்ன தப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேங்க. இல்லை இல்லை, இது தனுஷை தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டுலாம் பிடிச்சிட்டு இருக்கானுங்கள. நீங்கள் தனுஷ் சிவகார்த்திகேயன் பேசினாதான் பிரச்சனை. அவர் நினைக்கிற அவர் எஸ்கேப் பண்ணுறது மாதிரி நினைக்கலாம், கஷ்டப்பட எடுத்த பாண்டியராஜன் நினைக்கலாம். இல்லை இல்லை, சிவா வந்து ரெண்டு மூணு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருல்ல. இப்போ சிவா வந்து கனால வந்து அருள்ராஜாவுக்கு இது கொடுத்தாரு, என்னைய வந்து அப்படி சொல்றாங்க, நான் வாழ்க்கை கொடுத்தேன் நான் வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது அப்படின்னு தான் அவர் சொல்ல வந்தது. ஆனா அது சிவா கிடையாதுன்னா அவர் சொல்லுங்க, என்னை பத்தி இப்படி சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லு சொல்றாரு. அவ்வளவுதானே தனுஷன். ஆக்சுவலா வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து மனம் கொத்தி பறவை எழில் மெரினா மெரினா ஃபர்ஸ்ட் மெரினா மெரினா ஆமா பாண்டியராஜ் மெரினால பாண்டியராஜ் கூப்பிட்டா ஒரு ஹீரோ ஆக்குறாரு அந்த படத்துல மெரினால வந்து. ஆனா பசங்க படம் தான் அது, சின்ன பசங்க தான் ஹீரோவா இருக்காங்க, இவரு ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அவரு மனக்கொத்தி பறவைன்னு நடிக்கிறாரு, ஹீரோவா நடிக்கிறாரு. ஆமா, அப்ப எழில் எழில் தான் வாழ் கூடுதா அவரு? இல்ல, சிவா ஃபீல் பண்ணி சொன்னது பாண்டியராஜோ இல்ல தனுஷ், யாரையும் ஃபீல் பண்ணல சொல்லுங்க. அவர் ரொம்ப நார்மலா சொல்றாரு, கேஷுவலா சொல்றாரு, என்னன்னு இருக்கு. அதுதான் அவர் கேஷுவலா சொன்ன மாதிரி தான் இருக்கு, ஆனா இங்க தனுஷ் அதுன்ட்டு பயங்கரமா போட்டுட்டு இருக்கானுங்க. அதை தான் நானும் சொல்ல வரேன், அவர் கேஷுவலா தான். நீங்க ஒருத்தனோட வெற்றியை நீங்க உரிமை கொண்டாடுனா அதுதாங்க வரும். தப்பே கிடையாது, அவர் சொன்னது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. தப்பு இல்ல, அதுதான் நானும் சொல்ல வரேன் ஜி. எதுக்கு இப்படி தனுஷ மட்டும் இது தப்பு இல்லையே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வாய்ப்பு கொடுக்கலனா வேற ஒருத்தவங்க வாய்ப்பு மூலமா வந்திருக்க போறாங்க, அது நான் மட்டும் தான் காரணம். அதுக்கு முன்னாடியே அவருக்கு வாய்ப்பு வந்துருச்சுங்க, அதுக்கு முன்னாடி ஹீரோ நடிச்சிட்டாருங்க, அதுக்கு முன்னாடி ஹீரோ நடிச்சிட்டாருங்க அவரு, அதுக்கு முன்னாடியே வந்து மெரினா நடிச்சிட்டாரு, அதுக்கு முன்னாடி மனுகோத்தி பருவ நடிச்சிட்டாரு, அதுக்கு முன்னாடி கேட் விளக்கு இல்லாடுறாங்கல்ல கமிட் ஆயிட்டாரு, அந்த படம் கேட் விளக்கு இல்லாடுறாங்க ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இது நினைச்ச ரிலீஸ். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. விஜய் டிவில ஒருத்தர் மட்டும், விஜய் டிவில இருந்து அவருக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா யார் வேணாலும் அப்படிதாங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து தப்பாலாம் சொல்லலைங்க, தப்பாவும் சொல்லல. ஆனா நீங்க வந்து ஒருத்த கஷ்டப்பட்டு ஒருத்த வேணா அப்படின்னா அவனை வந்து நீ இதனாலதான் வந்து எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் இதாதான் இருக்கும். பட் அவர் கேஷுவலா சொல்லிட்டு பயங்கரமா இதாயிடுச்சு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்லை, அவர் கரெக்டா தான் செஞ்சிருக்காரு, ஒன்னும் தப்பாலாம் சொல்ல தப்பாலாம் சொல்ல கரெக்ட் கரெக்ட். எப்படி நீங்க இன்னொருத்தன வெற்றியில உண்மை கொண்டாடுவீங்க? எனக்கு இன்னும் புரியல. எனக்கு நான் தான் கூப்பிட்டு வந்தேன், நான் தான் பண்ண, நான் தான் செஞ்சேன், எப்படி இது? அது பண்ணவே கூடாது. அது வந்து எல்லா மேடையிலயும் சொல்லணும்னு வேற எதிர்பார்க்கறாங்க. என்னாலதான் இது வேற வந்தேன், இவங்களாலதான் வந்தேன், எல்லா இடத்துலயும் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் காட்டினா அதாவது கொடுக்கும் போது ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவன் சொல்ல
அவங்க இவரவன் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா ஓகே அது எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம சொல்லணும் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறதுல அர்த்தமே கிடையாது. இந்த குழந்தைங்களை பேச நான் தான் உன்னை பெற்றேன் நான் தான் உன்னை பெற்றேன்னு பேசிட்டு மாதிரி ரொம்ப தப்பு இல்லைங்களா. ஆனால் அவர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே இருக்க இந்த ஜென்ரேஷன்லாம் நிறைய விஷயங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கு. எப்போ பார்த்தாலும் இதை வச்சே உங்களை டப் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் உன்னை அதை பண்ணேன் நான் தான் உனக்கு இதை பண்ணேன். சொல்லுங்க ப்ரோ. ஆனால் தங்கலாம் முக்கியங்களா அப்படின்னு இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நல்லா ஓப்பனிங் இருக்குமா? இருக்காம இருக்கு. கண்டிப்பா ராயனுக்கு ராயன் ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டிமாண்ட் இக்காலி டூக்கு எப்படினா இருக்கு புக்கிங் அவரேஜ் இருக்கா நல்லா இருக்கா? அதுவும் நல்லா போயிருக்கு. நல்லா போயிருக்கு. 18,000 டிக்கெட் போயிருக்கு. போன புக் மை ஷோல மட்டும் 18,000 டிக்கெட் போயிருக்கு. நீங்க எதை பிரீமியர் பாத்தீங்களா ப்ரோ? டிமாண்ட் இக்காலி டூ இல்ல ப்ரோ, நான் பார்க்கல. காதி ப்ரோ, அஜய் நானமுத்து. கார்த்தி ப்ரோ, சனிவாரம் ட்ரைலர் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ட்ரைலர் பார்க்க? பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. தில் படம் இருக்கலையா, தில் படத்தோட ஒரு சின்ன சாயல் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆமா ப்ரோ, அந்த மாதிரி தான் இருக்கு. அதான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். தமிழ்ல வந்தாலும் தெரியும். தமிழ்ல என்ன ட்ரைலர்? தமிழ்ல வந்து தமிழ்ல வரும்போது தலைவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் நமக்கு கனெக்ட் ஆகும்ல. அவர் அப்படி பார்த்தது பழகிட்டதுனால ஓகே ஓகே பாப்பா தமிழ்ல வரட்டும். ஓகே, நல்லதா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்ல தமிழின் டப் எஸ் ஜே சூர்யா தான் கொடுத்துருக்காங்களா இல்ல அதுக்கு வேற வாய்ஸ் ஆதா ப்ரோ? எஸ் ஜே சூர்யாக்கு வேற யார் வாய்ஸ் கொடுத்தாலும் செட் ஆகுது. அவர் தாண்டி அவர் வாய்ஸ் யாரும் கொடுக்க முடியாது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ யார் வேணும்னு வச்சு பண்ணிடலாம். அந்த மாடுலேஷன்லாம் வந்து அவர் ஒன்று பண்ண வரல, அதை பண்ணவே முடியாது. ஓகே ப்ரோ. ப்ரோ, அஜய் நானமுத்து இன்டர்வியூ பார்த்தீங்களா? அதில் வந்து லலித் சார் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்து சேஞ்ச் ஆகி ஏதாவது சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? அது பார்த்தேன் பார்த்தேன். நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதையை கொடுத்து அந்த கதை ஹீரோ வந்து ஒத்துக்கோறார், டேரக்டர் ஒத்துக்கோறார், இதெல்லாம் சும்மா பிளேம் பண்ணுறதுக்காக சொல்கிற காரணம். இவ்வளோ நாள் சொல்ல லாஜிக்காக யோசிங்க, லாஜிக்காக யோசிங்க. இன்னொன்னு, அந்த படத்துல ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு பிரச்சனையா, லைன் ஒன் லைன்ன்றது பிரச்சனையா, இல்ல படமே பிரச்சனை தான் அப்படின்றதான் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா, ஓகே. அடுத்த ஒரு படம் எடுத்துருக்காரு, அந்த படம் வரப்போகுது அப்படின் போது இது தூக்கிட்டு வந்து பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? அதுதான் ப்ரோ. இத்தனை இப்போ நாளைக்கு இந்த படம் சரியில்லை அப்படின்னா, ஒருவேளை இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, சரியில்லைன்னு சொல்ல, இந்த படமும் லலிதா கொடுத்தாருன்னு கேட்பாங்க, கதையும் லலிதா கொடுத்தாருன்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஏன் பேசணும்? அது இது ரொம்ப தப்பு தப்பான இன்டர்வியூ. அதெல்லாம் எதுக்காக கொடுக்குறேன்? இப்போ நான் என்ன நல்லவன் காட்டிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்றேன்ல, அது அதுவே வந்து எனக்கு ரொம்ப தப்பான நாளா காட்டிடும். ஆமா, இல்ல வேற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அந்த படத்தோட பட்ஜெட் ஏறதுக்கு யாரு காரணம்? பட்ஜெட் ஏறதுக்கு யாரு காரணம்? அது அது சொல்றதே ஒரு மாதிரிதான் இருந்தது. எப்படி அப்படி பண்ணுவாங்க? கார்த்திகா அவரு கூட விக்ரம் ஒரு படம் பண்றதா சொன்னாங்களே, கோப்ரா வந்துட்டு இதில் சொன்னாங்க இன்னொரு படம் பண்ண போறாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையாக அது அவரே சொன்னாருங்க, ஸ்பேஸ்லேயே சொன்னார், விக்ரம் சொன்னார். ஓகே ஓகே. கோப்ரா ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் போட்டு ட்விட்டரில் அதில் தான் சொன்னார். லலித் சார் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுன்னா பண்ணலாம், பட் அவர் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் பண்ணவே கூடாது, பண்ணால் வேற மாதிரி போயிடும். இல்லை இப்போ ஒரு படம் வருது அப்படின்னா, இப்போ அவர் ரியாக்ட் பண்ணும்போது தேவையில்லாம நெகட்டிவாக தான் வருது. இது இப்போ நீங்கள் நானும் சண்டை போட்டுக்கிறோம், சண்டை வந்து யாருக்கு வருது அப்படின்னா அது ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இந்த படத்துக்கு. அவர் ஒன்று பேட்டி கொடுத்தாரு, இப்போ அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதுல்ல. ஆமாம், ஸோ அந்த படத்துக்கு தான்
அது ரியாக்ட் ஆகி எல்லாம் நிற்கும் ஆனிஸ்டர். அது தப்பு இல்லை, இன்னொரு ப்ரொடியூசர் அங்கே இருக்காரு, இன்னொரு டீம் அங்க இருக்கு, வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இல்ல ப்ரோ, டைரக்டா சொல்லும்போது இவர் எப்படி பொறுமையா இருக்காருன்னு நான் கேக்குறேன். மேபி பப்ளிக்கா இல்லாம வேற மாதிரி ஏதாவது பர்சனலா ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டுக்க மாட்டாருல்ல? இல்லைங்க, இது ரியாக்ட் பண்ணா என்னன்னா தேவையில்லாம நெகட்டிவிட்டி தான் வரும், இந்த படத்துக்கு வரும், அது தப்பு இல்லை. இன்னொரு ப்ரொடியூசர் பாதிக்கப்படுவார்ல. ப்ரோ ப்ரீமியர் ஷோ டிமாட்டி போட்டுட்டாங்க, யாருமே ரிவ்யூ போடலன்ற மாதிரி கிறிஸ்டோபர் போட்டிருந்தாரு. அப்படியா? ரிவ்யூ முடிஞ்சிச்சா? இன்னைக்கு ஷோ போட்டிருந்தாங்க எனக்கு, ஆனா ரிவ்யூ யாரும் போடலையா எனக்கு தெரியலையே. நான் போலங்க, நான் அப்படியா ப்ளீஸ் வலையில இருந்தேன். ஓகே ஓகே, ஏன்னா இவர் கிறிஸ்டோபர் போட்டிருந்தாரு, என்ன யாருமே ரிவ்யூ போடலை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. சரியா தான் கேட்டேன். கார்த்தி, நான் கொட்டுக்காலி ட்ரெயிலரை பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டா நீங்க? நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? ஓகேவா? அவர் அந்த அந்த ஸ்டைலில் ஒரு படம் அந்த மாதிரி ஒரு எடுத்திருப்பாரு. போடுவோம் பொண்ணுங்களும் ஆனா பரிதாபங்கள் வந்து கமல் சங்கர் அனிருத் பார்த்தாலே சிரிச்சிருவாங்க, அந்த மாதிரிதான் இருந்தது. ஒரு வயசானவரு இப்ப இந்த அடியாக அடிக்கிறதுக்கு இறக்க வேணாமா உங்களுக்குலாம்? ஏங்க, அந்த லிங்குசாமி அந்த டைம்ல அஞ்சான்ல போட்டு அடிச்சாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இல்ல கார்த்தி, எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட்டா வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு ட்ரால் வந்து. பட் இது நல்ல விஷயம் தானுங்க, இது ஆக்சுவலா இது நல்ல விஷயம் தாங்க. நீங்க வந்து இஷ்டத்துக்கு ஆடியன்ஸ பைத்தியக்காரன் நினைச்சு ஒரு படம் எடுத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பைத்தியன்றத ஊரே சேர்ந்து சொல்லுவோம்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, அடுத்த ஐயோ இந்த மாதிரி நம்ம படத்தை சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். நீங்க ஒரு கதை எழுதும் போது ரொம்ப அசிங்கமா போச்சு. எல்லாரும் தப்பே கிடையாது, அதெல்லாம் நடக்கிறதுல தப்பே கிடையாது, நடக்கலாம். இந்த படத்துக்காக சொல்லுங்க, இந்த படம் அப்படி ஆச்சுன்னா சொல்ல. இன்னொன்னு, இவங்க எல்லாம் வந்து கோடிக்கிறப்ப சம்பளம் வாங்கிட்டு என்ன வேணாலும் எடுக்கலாம், எவன் வேணாலும் பார்ப்பான். ஏன்னா போட்டா பாத்திர போறானா, இந்தியன் டூன் டைட்டில் அடி ஒரு படத்தை எடு, இந்தியன் தத்தாவை காட்டு, ஹிட்டான கேரக்டரை காட்டு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க இல்லையா? இந்த குருமங்கன்ற வேலை பாக்குறாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறது தப்பே கிடையாது. அஜய் நானு சொல்றாரு, இன்னொன்னு ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ இவ்வளோ உக்கிரமா இருக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த மாதிரி இவ்வளோ ஐயோ, இப்போ ப்ளூசட்டை மாறணும் முன்னாடி எல்லாத்தையும் இருப்பாங்க. எதுக்கு இருந்தால வந்து இஷ்டத்துக்கு திட்டுறாரு நம்மள எல்லாத்தையும், ப்ளூசட்டை மாற திட்டுற மாதிரி படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஆடியன்ஸ் எல்லாமே ப்ளூசட்டை மாறினா மாறுறதுல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். இப்பயாவது ஒரு பயம் இருக்கும்ல எல்லாருக்கும், ஐயோ நம்ம ஏதோ ஒன்று
இஷ்டத்துக்கு ஒரு சீன் எடுத்துடக்கூடாது, இஷ்டத்துக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதிடக்கூடாது அப்படின்றதுல அது இருக்கலாம். இல்ல இந்த அஜய் ஞானமுத்துலாம் இப்ப இந்த கோப்ரா இந்த இதுவும் பார்த்து அந்த பிரஸ் இன்டர்வியூ இந்த இன்டர்வியூலாம் அவருக்கு தெரியுது, அவர் நினைச்சா படம் வந்து அது ஒரு லெவல விட பட்ஜெட்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப இவரு டிமாண்டி காலனி எல்லாம் எடுக்கும் போது பிக்சடான பட்ஜெட் பண்றாரு, கம்மி பட்ஜெட் பண்றாரு, ஏன்னா அவர் ஓன் இது மேபி கோ ப்ரொடியூசர் இருக்கலாம். அவரு அவருடைய ராபின்சன் அவருடைய படம் நாளைக்கு நாளாண்மைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஓகேவா, இப்ப இதுக்கு ரியாக்ட் பண்ணி பேசி இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவருக்கு தெரியல, புரிதல் இல்ல, அவருக்கு அவருக்கு புரிதல் இல்ல, அவருக்கு புரிதல் இல்ல, புரிதல் இல்ல, புரிதல் இல்லாத ஒருத்தரா இருக்காரு. இது என்னன்னா பேக் ஃபயர் தான் ஆகும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு படம் வரப்போது அடுத்து ஸோ அந்த படம் பாசிட்டிவாக ரிசல்ட் வரணும், ஓடணும் அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல. இவங்களாம் எப்படின்னா இவங்க யாரை பத்தியுமே கவலை கிடையாது, இவங்க என்னாலும் டைரக்ஷன் சரியில்லை, குழப்பம் இருக்கு சொல்லிட்டு போகலாம், பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் முடிக்கணும் முடிக்கணும். என்ன இது இதுக்குள்ள உங்களுக்கு என்ன இன்னும் ஒரு வருஷம் கொடுத்தா நீங்க பண்ணி முடிச்சிருவீங்களா? இல்ல அதை விட்டுட்டு இப்ப இன்னைக்கு இந்த மிஸ்கின் அம்மனமா நிக்க போறேன், டான்ஸ் ஆட போறேன். இல்ல அது அவர் எல்லாம் என்னத்துக்கு விடுறாங்க? பெரிய ஒரு பெரிய உலகமாக டைரக்டர் அவரு சொல்றாரு, அவர் ஒண்ணுக்கு போறத பாக்குறேன். கான்சியஸா அவர் வாழ்க்கையை அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் கண்ணாடி போட்டு வருவாரு, ஏன் கண்ணாடி போடுறாருன்னா நான் தனியே தெரியணும், தனியா தெரியணும், எல்லா இடத்துலயும் ஒரு கூட்டம் நிக்குது, ஒரு 15 பேர் நிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல, அப்படின்னா நான் தனியே தெரியணும், அதுக்காக கண்ணாடி போடணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தனிப்பட்ட முறையில நான் தெரியணும் அப்படின்னா தனியா தெரியும், என்ன பேசினா தெரியும், என்ன பேசினா நம்ம வந்து இப்ப வந்து கருப்பள்ளியை பண்ண எடுத்துக்கிட்டு ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா வந்து இந்த தெரிஞ்சுதான் கூப்பிடுறாங்க, தெரிஞ்சுதான் இவர் பேசுவாரு. ஸ்டேஜ்ல வந்தா நம்ம இத பேசினா அது ஹைலைட் ஆகும், இதை வந்து வைரல் ஆகும். நான் ஒன்று பேசுவேன் அதை பற்றி தான் எல்லாரும் பேசணும். அந்த ஸ்டேஜில் நான் பேசுறது மட்டும்தான் அது டிபேட் ஆகணும். அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு இடத்துல நிற்கிறாரா, எல்லாரும் என்ன மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் வேலை பார்ப்பார். அவர்லாம் கொஞ்ச நாள் தான் சினிமாலேயே நிற்பார், அவர் இந்த இது மாதிரி பேசுறவங்களாம் அவ்வளவு பாலா சக்தி வேலை எவ்வளவு கூலா வந்து ஒரு படத்தை விமர்சனம் பண்றாரு, இப்படி ஒரு இது படம் பார்த்தது இல்லன்னு அப்படி அப்படியான ஒரு கூட்டம் இருக்கீங்க சரியா, அப்படியான ஒரு கூட்டம் இருக்கு, அதை வந்து பார்த்து லைக் பண்றதுக்கான ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க, அதுக்கான அந்த கூட்டத்தை டார்கெட் பண்ணி தான் பேசுறாங்க. இப்ப சீமான் இருக்காருல்ல, நான் சீமானுக்கு தப்பா நினைக்காதீங்க, சீமானுக்கு என்ன தேவை? ஓ இதையுமே யோசிக்காதவன், பேசிக் அறிவியல் அறிவு இல்லாதவன், எதை பத்தியுமே யோசிக்காம நம்ம பேசலாம் நம்புறவன், நம்ம என்ன பொய் சொன்னாலும் இவன் கேட்கறவன், இப்படி ஒரு கூட்டம் இருக்குல்ல. அவருக்கு என்ன தெரியாது சீமானுக்கு, பொய் நம்ம ஸ்டேஜ் ஏறினா பொய்யாதான் பேசுறோம், நம்ம சொல்றதுக்கும் கை தட்டுறானுங்க, என்ன சொன்னாலும் கை தட்டுறாங்க, அது தெரியும்ல, தெரிஞ்சுதான் பண்றாரு. ஏன் பண்றாரு அப்படின்னா இவனுங்களுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல பின்னாடி அந்த பொண்ணு எல்லாம் வந்து அவ்வளவு கேவலமா சிரிக்குது, அத வந்து என்னத்த
அப்படிதான் ஒரு ஆடியோ லாஞ்சில் போயிட்டு அந்த டைரக்டரோட உதட்ட பார்த்தேன். ஒரு 70 சிகரெட் குடிப்பான்னு நினைக்கிறேன் டெய்லி டெய்லியுமா. அது மாதிரி தான் நல்ல டைரக்டர் அவர் வாங்குற யாரே நீ. இந்த டைரக்டர் அப்போவே எந்திரிச்சேன்னு வாயா வந்து காலை விழுந்து இது பண்ணி முடியான்னு சொல்லி இருந்திருக்கோம். அப்போ தெரிஞ்சிருக்கோம். கார்த்திக் வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க தலைவனை இழுத்து உள்ள போடுறீங்க அண்ணன் அண்ணாச்சியா? யாரு? சீமான் அண்ணாச்சியா தான். ஆஹா ஆமா 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 ஆமா. கேட்க ஆள் நினைச்சிக்கலாம். ஓச்சியா என்ன 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 பிரச்சனைங்க? தம்பி வரப்பான்னு சொல்லுங்க. தப்பா ஒண்ணும் சொல்லுங்க, அவரு பண்றதுதானே சொல்றோம். அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. எப்படி பேசுறா நீங்க அப்படி? இப்போ இந்த சுதாகரன் இல்ல சுதாகர் அவன் பேரு என்ன, அந்த கஜினி வீடியோல ஒருத்தன் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பான்ல. எனக்கு வந்து எல்லா டைரக்டர்ஸ் போன் அடிக்கிறாங்க, நான் போறது இல்ல, படம் நடிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி. திவாகரா திவாகர்னு ஒன்று போடுறான்ல, பட் அவனுக்குமே ஒரு குரூப் இருக்குங்க. அவனுமே லைக் பண்ணுவாங்க, அவன் வீடியோவும் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கு ஒரு அப்படி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்களா? அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸை மட்டும் அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு காலையில ஹோஸ்ட் பண்ற ஒரு சேனல்ல அப்ப பாத்துக்கோ யூடியூப் சேனல். அதுதான் அவ்வளவுதான். அதாங்க நம்ம வந்து என்ன பேசி சமூகத்திலயும் வாழ்றோம். ஆனா ஒரு நம்ம லூசுத்தனமா பேசினாலும் சரி, பைத்தியக்காரத்தனமா பேசினாலும் சரி, கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா அது அந்த கூட்டத்துக்கு பெற்று பேசிடுவோம் அப்படின்னு. மிஸ்கின்லாம் பேசுறது அப்படிதான். மிஸ்கின்லாம் வந்து லூசு பயிலுங்க என்ன பேசுறான்னு கேட்பானுங்க, அதை ஹைலைட் ஆகும், ஹெட்லைன்ஸில் போடுவாங்க நம்ம பேசுறத. அந்த மாதிரி பேசுறது மிஸ்கின் பெரிய பைத்தியங்க. தேவையில்லாம ஒன்று பேசிக்கிட்டு ஒரு ஆடியோ அந்த அடிச்சா சரி. தேவையில்லாமலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் யோசிச்சு பேசுறதாங்க. புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, ஒன்றும் ஏதோ ஒன்று ஸ்டேஜில் வந்து தேவையில்லாம உளறதுலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து கான்சியஸாக ரொம்ப யோசிச்சு என்ன பேசலாம், எப்படி பேசலாம். ஓகே இதை பேசினா அவனுக்கு கண்டுபிடுங்க, இதை பேசினா அதை கண்டுப்பாங்க. ஓகே இப்படி பேசிட்டா இப்படி பேசினா வைரல் ஆயிரும்ல. அது வந்து தெளிவா பிளான் பண்ணி பேசுறது தானங்க. பேசுறாரோ அப்பப்பெல்லாம் நக்கல் பண்ணி ஓட்டுறாங்க அவரை. ஆமா அது அது தேவையில்லைங்க. லைன் ரேட்ல இருக்காரு இல்லையா? குட் நைட் ஏங்க, குட் நைட்னு ஒரு படம் இட்டு கொடுத்தான். அந்த டேரக்டர் எங்க இருக்கான் சொல்லுங்க? அவன் சைலண்டா அடுத்த படத்துக்கு கதை எழுதிட்டு இருக்கான். பார்க்கிங் எடுத்தான். அந்த டேரக்டர் எங்க இருக்கான்? அடுத்து சைலண்டா படம் எடுத்துட்டு இருக்கான். நம்ம தலைவன் இதை கொரியன் படத்தையே எடுத்துட்டு வந்து இங்க வந்து ரீமேக் பண்ணி உருட்டிட்டு ரெண்டு படம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு லைமேட்ல இருக்காருல்ல. கேட்ட சீனியர் டைரக்டர் பெரிய டைரக்டர்ன்றீங்களா நீங்க? அதுதானங்க தேவை, லைம்லைட் தானங்க தேவை. எங்க லைம்லைட் இருக்காரு அவர்? எங்க டாப்ல இப்போ நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றீங்க இப்போ நீங்க கேட்டீங்கன்னா மிஸ்கின் வந்து பெரிய டைரக்டர்னு சொல்ல மாட்டீங்களா யாராவது? இல்ல சும்மா பெரிய டைரக்டர்னு சொல்றது தெரிஞ்ச டைரக்டர் அவ்வளவுதான், பெருசுன்னு சொல்லிக்க முடியாது. அப்படி இல்ல தெரிஞ்சதுன்றது இத விஷயங்க தெரிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி கிறுக்கு வேலை பண்ணதாங்க. நான் போய் போஸ்ட் ஓட்ட போறேன்னு போறாருங்க. ஒரு படத்துக்கு வந்து போஸ்ட் ஓட்ட போறேன், ஒரு போஸ்ட் ஒர்க்கர் ஓட்டுறது இல்லைங்க, ஒரு போஸ்ட் ஒர்க்கர் ஓட்டுறதுக்கு 30 ரூபா சரியா? சென்னையில ஒரு போஸ்ட் ஓட்டுறதுக்கு 30 ரூபா. நீங்க வந்து மொத்தமா ஒரு 100 போஸ்ட் ஓட்டினா கூட எவ்வளவு வருது? 3000 ரூபா. 1000 போஸ்ட் ஓட்டினாலும் 30,000 தான். எனக்கு போஸ்ட் ஓட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டுட்டு போயிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போறாரு. இது தெரியாம பண்ணுவாருன்றீங்களா? 3000 இல்லை அப்படின்னு ஒருத்தர் வந்து நீங்க நம்புவீங்களா ஃபர்ஸ்ட்டு? ஆனா அதை பண்ணி அதை ஒரு போட்டோவை எடுத்து போட்டு போஸ்ட் ஓட்ட ஆள் இல்லை, காசு இல்லை, நானே ஓட்டுறேன் அப்படின்னு போடுறாருல. அதுல அதை நம்புறதுக்கு ஒரு 100 பேர் இருப்பான்ல லூசு போயிலுங்க. ஒரு படம் வேற என்ன? கடைசி விவசாயி டைரக்டர் வீட்டுக்கு மாலை வாங்கிட்டு நேரா போய் காலில் விழுந்துட்டாரு, அதையும் வீடியோ எடுத்து போட்டாங்க. இல்ல படம் முடிச்சு எல்லாமே பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி தாங்க. நம்ம ஏதாவது கீழ்கத்தனமா பண்ணா எல்லாரும் பாப்பாங்க அப்படின்றதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இப்ப சொன்னீங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்னத்தையும் அவன் பைத்தியம் மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அது ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுதான், ஆனா எல்லாரும் சொம்பு தூக்குறாங்க கார்த்தி, அதான பிரச்சனை. அங்க இருக்க வெற்றிமாறன் வந்து எல்லாருமே சொம்பு தூக்குறாங்க. சொம்பு தூக்குறாங்க இது மாதிரி பைத்தியக்காரன் கூட வச்சுக்கிறாங்க, அப்பதான் அவங்க நல்லா தெரிய முடியும். யாருக்கு யாருக்கு சொம்பு தூக்குறாங்க எனக்கு புரியல. எல்லாருமே வந்து மிஸ்கின் அப்படி மிஸ்கின் இப்படி சூரியன் சொல்றாங்க, வெற்றிமாறன் சொல்றாங்க,
மிஸ்கின் சார் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. புருடா பேச்சுங்க, மைக்ல பேசலாம். அது சபையில ஒரு மரியாதைக்காக பேசுறதுங்க. இப்படி மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்தா அவர் யாரையும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காரு. கூப்பிட கூடாது. ஏங்க நானே செலக்ட் பண்ண ஒரு ஸ்பீச் நடத்தினா உங்க ஃபேன் உங்க ஸ்பேஸ் எல்லாம் கேட்டுதான் தூக்குறேன்னு சொல்லுவான். அதுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளா அதெல்லாம் இல்லை. என்னை திட்டுறவங்க எவ்வளவு பேர் இருக்கான் தெரியும். அதாவது எங்க நீங்க ஏதோ ஒன்று பேசணும் வரும்போது இல்லை ஆயிரத்தெட்டு விஷயம் பேசுவாங்க. அதெல்லாம் பேசுறதெல்லாம் உண்மையா இல்லை. அவர் மேடையில் பேசும்போதே மற்ற டேரக்டரோட இவரையும் ஜாயின் பண்ணிப்பார். இப்போ என்ன மாதிரி வெற்றிமாறன் மாதிரி ராம் மாதிரிலாம் நாங்கள்லாம் ஒரு படைப்பாளி அப்படின்னு ஜாயின் பண்ணிக்குவார். அவரும் இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிப்பாரு. அது வச்சுட்டு தான் வண்டி விட்டுட்டு இருக்காரு. தோஷம் சொல்ற மாதிரி எவ்வளவு நாள் அவர் வண்டி ஓடுது பாப்போம். இதே கொரியன் படம் அடிச்சிருவாரு அவரு. அவர் வண்டி எல்லாம் ஓடுறதே இல்லைங்க. தியேட்டர்ல வந்து படம் பாக்குறீங்களா நீங்க? தியேட்டர்ல இந்த கூவெல்லாம் சோசியல் மீடியா ஓட அடங்கிருங்க. சோசியல் மீடியால இந்த கூவெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப லிமிட்டடான ஆடியன்ஸ் தான். மிஷின் படம் தான் என்ன ஓப்பனிங் வரப்போகுது. பிசாசு வந்து ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு தானே கத்தி. ஏங்க சீமானுக்கு ஓட்டு விழுவுது இல்லையா? அந்த ஓட்டு விழுவுற கூட்டம் மாதிரிதாங்க இந்த ஊர்ல. ஏங்க திருப்பி திருப்பி அங்கேயே வருங்க அது சொல்லுங்க. நீங்க பாருங்க, ஏங்க அது ரொம்ப லிமிட்டடான ஒரு கூட்டம் இருக்குங்க. அந்த கூட்டத்தை மட்டும் அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு வேலை பாக்குறீங்க, அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான், வேற என்ன? எது சொன்னாலும் ஒரு சம்பந்தமே இல்லாம எதுக்கு பேச, எதுக்கு விரும்புறோம், எதுக்கு ஏன் எதுக்குன்னு தெரியாம ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இவர் பெரிய அறிவாளி போறது இருக்கே அப்படின்னு நம்புவீங்கல்ல? சீமான்லாம் அப்படிதான் நம்புவீங்க. பெரிய அறிவாளி போறதுக்கு அண்ணன் மலையை பத்தி பேசுறாரு, தேனியை பத்தி பேசுறாரு, பறவை பத்தி பேசுறாரு, மீனை பத்தி பேசுறாருங்க. அண்ணன் ஏதோ பெரிய வாட்ஸ்அப் ஃபார்வர்டா படிச்சுட்டு வந்து அவர் உழையிட்டு இருப்பாரு. ஆனா அண்ணன் பெரிய அறிவாளி நம்புவீங்கல்ல? அப்படி ஒரு கூட்டம் தானுங்க இது. அவர் அக்கீரை சுரத்து குரசாவை தெரியுமா உனக்கு? இல்ல ஜி, இவர் இவர் நாலஞ்சு பேர் சொல்றாரு. என்ன நாலஞ்சு பேர் சங்கரன் அந்த ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சின்ன படத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேராஜனை கூப்பிட்டீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாரு படத்துக்கு அது சம்பந்தம். கிரண்ணன் தனுஷ திட்டுவாரு, சிம்பு திட்டுவாரு, விஜய் திட்டுவாரு, அஜித் திட்டுவாரு, ரஜினி திட்டுவாரு, ஏதோ திட்டி விட்டு போயிருவாரு அவர் பாட்டுக்கு. எந்த அடுகலஞ்சுக்கு வந்த நீ? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த படத்தோட இசை வெளியீடுகளாக வந்திருக்கோம். இந்த தனுஷ் இருக்கானே அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. சிம்பு இருக்கானே அப்படின்னு சின்ன பிள்ளைய சொல்லும்ல, கல்றான் கடிக்கிறான் கிள்றான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? தெரியாம பேசிட்டு இருக்காரு. யாருமே அவர் கேட்டா இல்ல இல்ல, தெரியாம பேசுறாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தெரியாம பேசுறாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர் வந்து ஒரு ஆடியன்ஸ் நம்ம பேசினா இப்படி பேசினாதான் வைரல் ஆகும். தனுஷ திட்டினா வைரல் ஆகும், சிம்பு திட்டினா வைரல் ஆகும், விஜய் திட்டினா வைரல் ஆகும், அட்லி திட்டினா வைரல் ஆகும். யார திட்டலாம் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து ஓகே, இன்னைக்கு வரோம், அட்லி கழுவி ஊத்தி விட்டுருவோம், அதுதான் வந்து ஹைலைட் ஆயிரும். நம்ம பேசுறதுதான் ஹைலைட் ஆகும். அந்த ஆடியன்ஸ் அடுத்த என்னமோ பேசிட்டு போறான், நமக்கு என்ன தேவை இருக்கு? அவர் ஒண்ணு சொல்றாரு பேட்டில, ஒரு 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு அப்படியே வெளியே கொடுத்துருவேங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையா பொய்யா அதெல்லாம்? யாரு கொடுப்பாரு? இல்ல அது மாதிரி கொடுத்து வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து வந்து வெளியெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. சிலது வரும் வராது அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாரம்மா. யாரு போய் கேட்க போறேன்? நீ அக்கௌண்ட்ஸ் புக்கை பார்க்க போறோம் பேச வேண்டியதை 3 கோடி கூட சொல்லலாம்.
என் கார்த்தி ப்ரோ, இப்போ ராஜன் சார் கிட்ட நீங்கள் ஏதோ போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதோ ஷேர் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே அடுத்த நாள் ஆடியோ லான்ச்சில் பேசிடுவாரோ? எனக்கு தெரியுங்க எஜே சூர்யா வந்து அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரோ? ரொம்ப சிம்பிளுங்க, அவர்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது போய் அவர்கிட்ட வந்து அண்ணே இந்த அட்லி இருக்கானே அப்படின்னு சொன்னேன். அப்படியா, என்ன பாருங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டே இருந்தேன், ஷாருக் கான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு அப்படின்னா அடுத்த நாள் ஆடியன்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல பேசிடுவாரு. அவர் என்ன சொன்னார்னா, பேட்டியில ஷாருக்கானே இப்படி பண்ணிட்டாரு, அவரு அவருக்கு அது தேவையே கிடையாது. அவருக்கு தேவை அந்த யூடியூப் அடிக்ஷன், அவ்வளவுதான். அந்த யூடியூப்ல ஏதோ ஒண்ணு பேசணும், அவ்வளவுதான். அவர்கிட்ட நீங்க எது சொன்னாலும் சரி, அவருக்கு படம் ஓடுது ஓடாது எதையுமே தெரியாதுங்க, அவருக்கு கலெக்ஷன் தெரியாது, ஓரளவும் தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, தேவை ஒண்ணு பேசி விட்டுரு. அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாங்கன்னா ப்ரொடியூசர் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்களா, அது இல்லாதவங்களுக்கு செஞ்சிருவாரா, அது உண்மையா பொய்யான்னு தெரியல அவர் பேசுறது. ஆடியோ லான்ச்சுக்கு செலவாகல தாங்க, 2 லட்சம் தாங்க. இவருக்கு 2 லட்சம் கொடுத்துக்கு போறதுக்கு என்ன கேப் டிரைவர் சார் அவரு சொல்றாரு, நான் இல்லாதவங்களுக்கு செஞ்சிருவேன் அப்படிங்கிறாரு. அது அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுவுமே பில்டப் தான், அது ஸ்டேஜ்லயே சொல்றாரு பிரதர், அது ஸ்டேஜ்லயே சொல்றாரு ஓபனா. அதுவுமே பில்டப் தானுங்க, இவருக்கு 2 லட்சம் எனக்கு கொடுக்குறாங்க, அதை வந்து மக்களுக்கு நாங்கள் வந்து உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றது பில்டப் தானே. உதவி செய்ய மாட்டாரு. கோபமா இருந்தாலும் ஆர்ஷான வார்த்தைகள் பேசினா கூட ஆடியோ லான்ச் வந்து 2 லட்சத்தை வாங்கி மக்களுக்காக, எளிய மக்களுக்காக உதவி பண்றாருல, ஏழைகளுக்கு உதவி பண்றாருல, தங்கமான மனசுப்பா அப்படின்னு நினைப்பாங்களே. அது ஒரு கூட்டம் இருக்கும்ல, ஒரு 100 பேர் ராபின்சன் மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்காக பேசுறது. இவங்க எல்லாருக்குமே டார்கெட் அந்த முட்டாள் கூட்டம் தாங்க, இவங்க எல்லாருக்குமே டார்கெட் அந்த முட்டாள் கூட்டம். அந்த கூட்டம் நம்ப எதை சொன்னாலும், நம்ம ஸ்டேஜ்ல எவன் பேசினாலும், மைக் முன்னாடி எவன் பேசுறது உண்மை அப்படின்னு நம்ப உள்ள அந்த இல்ல ப்ரோ, அது பொய் சொன்னாலுமே அப்படி வாழ வைக்கும் தமிழுக்கு அது யூஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கும். அவர் எந்த நடிகரை பேசுறாரோ அந்த ஆப்போசிட் ஃபேன்ஸ் அதை கட் பண்ணி பண்றது அது பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ட்ரோல் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவருக்கே தெரியாதுங்க, அவருக்கே சும்மா யாரோ ஏதோ ஒன்று சொல்லி விட்டா அதை வந்து ஸ்டேஜில் வந்து பேசிட்டு இருப்பாருங்க. நான் அதை சொல்றேனுங்க, எல்லாருமே சினிமால இருக்க சீமான், அவ்வளவுதான், வேற என்ன. திருப்பியும் குட்டி சீமான் சொல்லுப்பா. ஆமா அவ்வளவுதான். ஒரு விஷயத்த கன்வே பண்றோம், இல்ல ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்காம போட்டாங்க பிரச்சனை இல்ல. ஒரு ஃபேக்ட் இல்லாம, எதுவுமே இல்லாம ஒரு விஷயத்த பொய்யாவே பேசிட்டே இருக்க முடியல, திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கும். அந்த பொய்ய வந்து நம்பிட்டு இருக்குது ஒரு கூட்டம் இருக்குன்ற, திரும்ப திரும்ப பேசுறாங்கல்ல, அதை சொல்றோம் வேற என்ன. இப்போ நான் பேசல ஏதோ ஃபேக்ட், இப்போ நான் வந்து சம்பந்தமே இல்லாம வந்து இந்த படம் பத்திலாம் இது பிளாக் பஸ் விட்டுங்க அப்படி இப்படின்னு நான் சொன்னா நீங்க முடிவீங்களா? நம்ப மாட்டீங்க. அப்போ ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேப்பீங்க, ஏங்க இந்த படம் இங்கேயும் ஒண்ணுச்சு, புக் மை ஷோல வந்து இந்த படம் டிக்கெட்டே புக் ஆகல, அதாகல, இதாகல அப்படின்றதெல்லாம் கேப்பீங்க. ஆனா ஒரு ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு கூட்டத்தில வந்து எப்படி வேணாலும் நீங்க மேன்ட் பண்ணிக்கலாம். இப்போ துணிவு 300-400 கோடி கலெக்ஷன் ட்வீட் போட்டு அப்படின்னா ஒரு ஒரு 100 பேர் ஒரு 100 பேர் இருப்பாங்க அஜித் ஃபேன்ஸு, அதையும் ரீட்வீட் பண்ணி கோட்டு பண்ணி ஃபயர்னு விடுவான். அவனுக்கு தேவை என்னன்னா அந்த ஒரு விஷயத்த, அவன் நினைக்கிற விஷயத்த பேசினா அது உண்மை நம்புவான். அதே மாதிரி ஒரு 1000 கோடி அப்படின்னு எடுத்து போட்டார் கோட்டுக்கு ஒருத்தர், அதுக்கு வந்து எல்லாரும் போட்டு அடுத்து 1000 கோடி ஆயிடுது, 1000 கோடி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன கூட்டத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு விஷயத்த பேசுறாங்கல்ல பொய்யா, அதை சொல்றேன். அதை மட்டுமே வேலையை பார்த்துட்டு இருக்கிற சீமான், அதுதான் சொல்றேன். எனக்கு அப்படி தோணல ப்ரோ, எனக்கு விஜய் கூட்டணி வைப்பாருன்றீங்க, அதுக்காக இந்த இதை வந்து அடிச்சடிச்சு சும்மாரியா பேசல பேசல அடிச்சு அடிச்சு அது இது வந்து ஒரு நினைச்சிட்டு போற. ஆமா ஆமா, ஏ என்ன சொல்றேன், அந்த கூட்டத்துல நீயும் ஒருத்தனையா, இவ்வளவுதான் உங்க அறிவு, கேட்டு விஜய சீமான முடிவு மாத்திருவாங்க. அவ்வளவுதான், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கார்ட்மெண்ட்ஸ் கால் பேசுறேன்.
இந்த கோபி மாதிரி இருக்காங்கல்ல, கோபி மாதிரி லூச பயில வேணா அதை நம்பலாம். தங்களான்னு ஒரு நல்ல பிசினஸ் வந்துருக்கணும்ல, அதனாலயும் ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனாவும் ட்ரை பண்றாங்க. பட் ஆனா ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு. மேபி இந்த ஸ்லாங் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும் நினைக்கிறாங்க. குறைய கண்டுபிடிக்க முடியாது. அது எல்லா படம் இன்ஸ்பயர் ஆகவே இருந்த படமும் அப்படிதான் இருக்கும். பட் ஆனா மேக்கிங் வைஸ் சூப்பர். கார்த்தி ப்ரோ, முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் தான். இப்போது அஜய் வந்து இப்படி பேசினார்ல, இப்போது வந்து படம் நல்லா இல்லைன்னா அவருக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும், நல்லா இருந்ததுன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும், அப்படி தானே? இப்போது படம் வந்து கிறிஸ்டோபர் ப்ரோ தான் மெசேஜ் பண்ணியிருந்தார், படம் ரிசல்ட் வந்துருச்சு போல. ஏ, ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. யாருமே ஒரு படத்தை பார்க்காம இங்க பாருங்க, ஒரு ஒரு சேதுன்ற படம்லாம் எத்தனையோ ப்ரீவியூ போட்டாங்க, எவனுக்குமே பிடிக்கல. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிளாக் பஸ்டர், ஓகேவா? பருத்தி வேறு நிறைய பேர் பார்த்துட்டு பிடிக்கலன்னாங்க, அதுக்கப்புறம் அந்த படம் ஹிட் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இது வந்து படம் வர்றதுக்கு முன்னாடியே நான் அது தெரியும் எவனோ ஒருத்த பார்த்துட்டான்னு சொல்லிட்டு, அது எதுக்கு? ஆடியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அது என்னாலும் மாறுங்க, அது எதுக்கு? ஆடியன்ஸ் வரட்டும், பார்க்கட்டும், அவங்க சொல்லட்டும். சூப்பர்னு சொல்றவங்களையும் நம்ப தேவையில்லை, நல்லாலும் சொல்றது நம்ப தேவையில்லை. ஆடியன்ஸ் வரட்டுமே, ஆடியன்ஸ் பார்க்கட்டும். ராயன் படத்தை நீங்க யாராவது வந்து முன்னாடி தனியா கூப்பிட்டு நீங்க பாருங்கன்னு போட்டு கட்டிருந்தா நீங்க சொல்லுவீங்களா இந்த அளவுக்கு ஓடுங்க? அது கரெக்டான யாராலும் சொல்ல முடியுமா? பாட்டே வந்து சரியில்லைன்னு சொன்னவங்க தான் எல்லாருமே. அந்த வாட்டர் பாட்டு வாட்டர் பாக்கெட்டு இன்னைக்கு உட்காந்து ஊர் ஃபுல்லா கொண்டாடிட்டு ரீல்ஸ் போட்டு உட்காந்துருக்கீங்க, வருமா என்ன சொன்னீங்க? பாய் என்னையா, பாய் என்னையா மியூசிக் போடுற? மியூசிக் இந்த பாய்க்கெல்லாம் மியூசிக் போடவே ஒன்றும் தெரிலங்க, எல்லாம் மறந்துட்டு இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க பாட்டை வந்தப்ப. இன்னைக்கு அந்த பாட்டை கொண்டாடுறீங்க, உசுறு நீ தானே, அதுக்கு ஒரு ரீல்ஸ் போடுறானுங்க, ஒரு லட்சம் ரீல்ஸ் போடுறானுங்க வாட்டர் பாக்கெட்டுக்கு. ஒரே நாள் என்ன வேணாலும் சும்மா என்னங்க ஆடியன்ஸோட மைண்ட் எப்படியானாலும் மாறுங்க, என்ன இருக்கு? இப்போ படம் வரதுக்கு முன்னாடி அது தெரியும், பாட்டு வரும்போது அந்த ஒரு லைன் தாங்க போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. கடைசியில் அந்த ஒரு லைன் தான் பயங்கர பீக் ஆயிடுச்சு. படம் வரும்போது இந்த ஒரே ஒரு லைன் மட்டும், இந்த ஒரு பாட்டு மட்டும் தாங்க சுமாரா இருக்குன்னு சொன்னா பார்த்தா. ஆமா, அந்த ட்ரெய்லர்ல அதை கட்டு வேற வச்சுட்டாங்களா, அந்த லைனை வச்சு கடைசி பீக் ஆயிடுச்சுங்க, அது செம பீக் ஆயிடுச்சு. இல்லைங்க, நம்ம கனெக்ட் ஆயிருச்சு படம் பார்க்கும் போது அந்த பாட்டு, அதனாலதான் எல்லாருக்கும் இதாயிருச்சு. தங்கலான் நல்லா கொஞ்சம் இருந்துச்சு ரிலீஸ் வேலை, அதனால போக முடியல, எங்கேயுமே போக முடியல. நான் போன வரவும் எந்த படமும் பாக்கலையே ப்ரோ, போனா அப்படிதான் சொன்னீங்க கடைசியா பாத்துட்டே நீங்க. அதான் சொல்ற விஷயம் இப்ப நம்ப முடியும். இந்த படம் இது இந்த படம் அந்தகன், அந்தகன், அந்தகன். ஓ, அந்தகன் எல்லாம் நான் வந்து லாக்டவுன்ல பார்த்ததியா ஹிந்தியில? ஓ, இதுல இந்த படம் பார்த்துட்டேல சொன்னீங்க, பிரசாந்த் நடிச்ச படத்தை. ஆமா, அந்த படம் தானே ஹிந்தி படம். ஓ, அப்புறம்
ரொம்ப தெளிவா சொன்னேன், ஹிந்தியில என்ன படம் இருக்கோ அந்த படம் தான் தமிழ்ல இருக்கும்னு சொல்லிட்டேன். முன்னாடி சொல்லிட்டு தான் இருந்தேன். சொல்லிட்டேன் சொன்னீங்கள இந்த பாட்டை முப்பாட்டை சம்பாதிச்சு சுத்த ஆள்றாங்கன்னு சொல்லி ஒரு பழம அடிச்சார்ல, அதை பத்தி கேள்வி கேட்கலாம். ஒருத்த ஃபோன் நம்பர் இருக்குங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏன் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்கற கிறிஸ்டின் எல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் நாலு பேர் இருக்கும்போது கேட்கற கேள்வி. நாலு பேர்? ஓ அப்படி. நாலு பேர், நாலு பேருக்கு முன்னாடி நாக்க போடுங்க மாதிரி கேட்கணும்ன்ற அதான். நீ கேட்ட கேள்வி வேலைடான்னு கேள்விதான். இல்ல அவரு அன்னைக்கு ரொம்ப பேசிட்டாரு, அதாவது பாட்டை முப்பாட்டை சுத்த வச்சவெல்லாம் வந்து என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனா ஒருத்தன் கீழ இருந்து வந்தவனா அவங்க பாட்டாவும் அது மாதிரி கீழ இருந்தாலே வந்திருப்பாரு. ஆனா இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் ப்ரோ, பாட்டை முப்பாட்டை சொத்தை எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் அதை உழைச்சாதான் அந்த சொத்து நிலைக்கும், இல்லைன்னா சொத்துலாம் நிலைக்காது, சொத்து பிடிக்கு. நீ ஏன் பர்சனலா எடுத்துக்கிற எல்லாத்தையும், உனக்கு பில் பில் இருக்கு அப்படின்றது? இல்ல இல்ல, எங்கள்கிட்ட இதை விட பல மடங்கு சொத்து எங்க பாட்டை எடுத்து வச்சாரு. அது எங்க அப்பா விட்டுட்டாரு, அது சித்தப்பா சுத்தமா பெரியப்பால சுத்தமா விட்டுட்டாரு, ஒரு ரூபா காசு கூட சேராத அளவுக்கு போயிடுச்சு. ஆனா அவங்க விட்டதுக்கான மெயின் ரீசனை எங்க பாட்டா செஞ்சதை அவங்க அப்பா எங்க அப்பா செய்யல, அது எங்க பெரியப்பால சுத்தமா செய்யல. இதெல்லாம் வந்து ஒரு பாடம். அதே மாதிரி அவர் வந்து பாட்டை உப்பட சொத்து வச்சிருந்தா எல்லாம் வேணா பண்ணிக்கலாம், அது எப்படிலாம் வந்துருவோம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றதுலாம், அது சொல்றதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றதுக்காக சொல்லியிருந்தேன். அதாவது ஒருத்தவங்க பாட்டை உப்பட சொத்து வச்சிருந்தாலுமே அவங்க அதை உழைச்சால தக்க வச்சுக்க முடியும், உழைக்கலன்னா தக்க வச்சுக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் அந்த பழம் எடுத்துட்டு வந்தேன். அதை வந்து சொல்லி கன்வே பண்ணுன்றதுக்காக தான் சொல்லியிருந்தேன். வேற ஒன்றும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் முதல் வாய்ப்பு தான் ப்ரோ ஈஸியா கிடைக்கும், அடுத்த வாய்ப்பு. மூணு நாளா இதை கன்வே பண்றதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். நிச்சயமா எப்படி ப்ரோ விட முடியா இது? இல்ல எனக்கு வந்து அது வந்து அன்னைக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. அன்னைக்கு விட முடியும், அதை விட முடியும். என்னத்தை விட முடியும்? அதை விட முடியாது ப்ரோ, அவர்கிட்ட கேட்கணும் இந்த கேள்வி. அதுக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு இல்ல, அதுக்கு பதில் சொல்றதை நான் கேள்வி கேட்கணும் ப்ரோ. அதுக்கு நீங்க வந்து அதுக்கு டிபெண்ட் பண்றீங்களா? பைத்தியமா நீ, பைத்தியமா நீ. நைட் ஆனா வந்து தூங்காம வந்து ஒரு மணிக்கு ரெண்டா பேசிட்டு இருக்கானே உணவத்தை சொல்லுவான். அதுக்காக நான் போயிட்டு நைட் டியூட்டி பாக்குறேன் எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா, நைட்டு வாட்ச்மேன் எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா, நைட்டு ரோட்ல எத்தனை பேர் கடை வச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியுமா? அவன் என்னமோ பேசிட்டு போவேன், அதுக்கு என்னையா பண்ண முடியும்? உனக்கு பிடிச்சது நீ பண்ணி வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு போகலாம். இப்ப என்ன நீ வந்து உன்னே வந்து பாட்டை சுத்தலாம் வந்து ஊருக்கு எழுதி வச்சுட்டு போக முடியும்? அதுக்குன்னு உனக்கு இருக்கு, நீ இருக்க வச்சிருக்க, அவருக்கு இல்ல, அதனால ஆதங்கத்துல பேசுறாரு அவ்வளவுதான். அவருக்குமே இருக்கு, வீடெல்லாம் இருக்கு. அப்புறம் நியாயமா பார்த்தா இல்லாத நாங்க தான் பேசணும் அந்த மாதிரிலாம் இல்ல ப்ரோ. நான் சொல்ல வந்த கண்ணா அது கிடையாது, அதாவது யாரா இருந்தாலுமே உழைச்சாதான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் சொல்ல வந்தது பாயிண்ட். வேற ஒண்ணு எதுவுமே ஈஸியா வந்துடாது அப்படின்றது தான் கண்ணை பண்ணு சொல்லுவாங்க. வேற ஒண்ணு வேற கொஸ்டின் வேற லீக் பண்ணிட்டீங்க, போயிரும் அவரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருவாரு, போய் வேற கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு. இல்ல அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கறாரு இவர் வந்து. ஆமா, கேட்டா மட்டும் அவர் ரொம்ப தெளிவா பதில் சொல்லிட்டு போயிடறாரு. எனக்கு அது ஒரு நாள் அதை நீங்க கேட்டு இது நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ப்ரோ, டிஃபெண்ட் பண்றதுக்குலாம் நல்ல நிறைய ஆசை இருந்துச்சு, அதுக்காக நான் வச்சிருந்தேன். அப்புறம் இதான் அவரே திருப்பி வளர்ச்சி கேட்கலாம், நாளைக்கு உங்களுக்கு கலந்து பிறக்காதான் நீங்களும் விட்டுட்டு பிரிவாரு, அதெல்லாம் கேள்வி கேட்கலாம்.
அதுக்காக நான் நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு இதுல கேள்வியை டிஃபெண்ட் பண்றதுக்கு, அதுக்காக இந்த கேள்வியை ட்ரை பண்ணி வச்சிருந்தேன். கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ROX இன்னும் ஓபன் பண்ணிட்டீங்க இங்க சேலம் ROX டிஎன்சி? அதுவும் சைன் ஆகல ப்ரோ, நாளைக்கு ஆகும் நினைக்கிறேன், பாப்போம். ஓகே, அகம் அகம் போறது கூட சான்ஸ் ஆகும் இல்ல? எஸ்பிஆர் ஆ வாய்ப்பு இருக்கு, எஸ்பிஆர் இருக்குல்ல, அப்படினா எஸ்பிஆர் போடுங்க, நெக்ஸ்ட் போடுங்க. ஓகே ஓகே. ப்ரோ அந்த இளையராஜாவோட பயோபிக் போயிட்டு இருக்குல்ல ப்ரோ, அது முடிய போதா இல்ல? அது பத்தி ஷூட்டிங் அப்டேட்ல இருந்துட்டு அது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, தனுஷ் எப்பயுமே சீக்கிரம் முடிச்சிருவாருங்க வந்துடுவாரு. அடுத்து விஜய் அடுத்த படம் ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? அந்த மினத்து படம் அடுத்து, அதுக்கப்புறம் அரசியல் என்ன செய்ப்பா, வேற ஏதாவது மாத்தி கொடு. கோட் சென்சார்லாம் நெக்ஸ்ட் வீக் இருக்குமா ப்ரோ? ஓ, இந்த வாரத்தில் சென்சார் ஆகிடும், முடிச்சுட்டு ஓவர்சீஸ்லாம் போவாங்க. ஓகே, கார்த்தி ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. என்ன ப்ரோ ட்ரெய்லர்லாம் எப்படி இருக்கு? கங்குவா இது கங்குவா நல்லா இருக்கே, சூப்பர். உங்களுக்கு எதுவும் மைனஸ் எதுவும் இல்லையா அதுல? எதிர்பார்த்ததும் நல்லாதாங்க இருக்கு, எனக்கு தெரியல தெரியல, நீங்க சொல்லுங்க. என்ன ஒரு ஆர்மி மட்டும் ரொம்ப குழம்புல அதிகமாக இருக்கு. நேற்று வேறு ஸ்பேஸ்லேயே ஏதோ பிரச்சனை போலையே, நேற்று நான் வரல ஸ்பேஸுக்கு, ரணகலமாக இருந்தது போல. அப்படி இல்லை, அவங்க எல்லாருமே நினச்சாங்க கங்குவா வந்து பெருசாக அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி இருக்காதுன்னு நினச்சாங்க. இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஓகே, அவங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். எங்களுக்கு முன்னாடி நாளைக்கு கோட் ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருந்தாலுமே நீ எல்லாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவீங்க? அதான் இல்லை, எங்களுக்கு முன்னாடியே காலையிலே எந்த டியூட்டிலாம் பார்க்குறாங்க ஸ்பேஸ் போட்டு, அந்த அளவுக்கு சம்பளமே வேலை வாங்காமல் வேலை செய்கிறாங்களே. நல்ல விஷயம் தானுங்க, நல்ல விஷயம் தானே. சூர்யாக்கு ஒரு கம்பேக் இருக்கு, சூர்யாக்கு வந்து எப்பயுமே ஒரு போட்டின்னு ஒருத்தர் இருந்தால் மட்டும்தாங்க ஒருத்தர் வளர முடியும். யாருமே கண்டுக்கல ஒருத்தனை அப்படின்னா, யாராலையுமே யாருமே ஒருத்தர் கண்டுக்கல அப்படின்னா வேஸ்ட். அது அதுக்கு நீங்க என்ன பண்ணாலுமே அது வெளில தெரியாது, எதிர்ப்பு இருந்தா மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும். இது இருக்குதுல்ல, முன்னாடியெல்லாம் இது வந்து இருக்கா ஈட்டிக்கோ இல்ல மத்த படங்களோ இருக்கா? இல்ல, அதைத்தானே இந்த படத்துல இருக்குன்னா இது அட்ராக்ஷன் பெருசா இருக்குன்றது தானே, அது பாசிட்டிவ் தான். இல்ல இல்ல, நானுமே அதை பாசிட்டிவா தான் பாக்குறேன்.
இவங்க பண்றது நெகட்டிவா இருந்தாலுமே அது எங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஆமா ப்ரெசன்ட் போர்ஷனை அவாய்ட் பண்ணிட்டே வராங்களே. அடுத்து விடுவாங்க, அடுத்த மாசம் ஒரு ட்ரெயிலர் விடுவாங்க. கார்த்திக் இந்த சவுத் நியூஸ் பாத்தீங்களா? என்னது அவர் ஜாமீன் கொடுத்துட்டாங்க, குண்டாசில போட்டிருக்காங்கல்ல. கேக்குதா? விட்டு விட்டு கேக்குது போல. அண்ணன் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அப்படித்தான் இருப்பாங்க, பிஸியா தான் இருப்பார். அமைதியா இருக்கு. ஐயப்பா ஸ்பீக்கர் ஏதோ மாத்தி குடுறா, என்ன அப்படி பண்ற? அவர் எல்லாத்தையும் மியூட்ல போட்டு விட்டாரு அண்ணன். ஆமா அப்ப என்ன பேசுறீங்க? என்ன ஐயப்பன், எங்க அண்ணனாச்சு யாரும் வர மாட்டீங்க, எங்கன்னு சீமானான திட்ட ஆரம்பிச்சிருவோமா? யாரும் வர மாட்டானுங்க, நம்மள திட்ட ஆரம்பிச்சிருவோமா? அவர ஆளுகடை எல்லாம் அவர்தான் முடிச்சடிக்கணும், என்ன பண்றது ப்ரோ? ஹாய் கார்த்தி ப்ரோ, மனோஜ் பேசுறேன். ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, இது டிமோண்டி காலனி என்ன ப்ரோ, சைலன்ஸா இருக்கு எதுவுமே? படம் ரிலீஸ் அது எப்போ? அதுவும் இதுதானே வருது, 15th தானே? நேற்று வந்து 17,000 டிக்கெட்டு புக்காக இருக்குங்க. ப்ரொமோஷோவில் என்ன சைலண்டாக இருக்குது எனக்கு புரியல. எனக்கு அப்படி இல்லை, ப்ரொமோஷன் வைஸ் தான் சைலண்டாக இருக்கு. எதுவுமே பெருசா ப்ரொமோஷன் வைஸா? ஓகே, அந்த ப்ரொமோஷனே இல்லாமல் அந்த படத்துக்கான ஒரு ஹைப் இருக்குல்ல? இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சிக்கியது வந்து ரகு தாத்தா தான் வந்து சிக்கி இருக்கு. யாருமே அதை பத்தி பேச மாட்டேன்றாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா டிமாண்ட் காலனி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த டிடிகே ரோட்ல ஃபுல்லா போய் நின்ன கும்பல் தானே பசங்க.
அந்த படம் வந்ததுக்கு அப்புறம். ஸோ இப்போ அந்த டூக்கு அந்த ஹைப்பே இல்லையே. ஸோ வாய்ஸ் ரீசன் என்ன ரீசன் தான் அதான் கேட்கலாம். இன்னும் ஒரே காரணம் கோப்ரா சம்பவம் தான். கோப்ரா அப்படி இல்லைங்க, பட் இது வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு தெரியும்ல அது எப்படி இருந்ததுன்னு. ஸோ அதனால சொல்றேன் கோப்ரா படம் நல்லா இருந்துச்சுன்னா பிக்கப் ஆகும். ப்ரோ ரகு தாத்தா ஏன் ப்ரோ எதுவுமே சவுண்டே காணும்? இதெல்லாம் தியேட்டர்ல போய் படம் பார்க்க போறியா அந்த படத்தை? இல்ல ப்ரோ கொஞ்சம் வரதே தெரிய மாட்டேங்குதே, என்ன ஏதாச்சும் ஹோப்ஸே விட்டுட்டாங்களா இல்ல தப்பான டைம்ல விடுறோம்? இப்போ இந்த தங்கலான்ல வரும்போது தங்கலான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும். ஏடா நான் கேக்குறேன் ரகு தனியா வருது அப்போ போயிருவீங்களா ப்ரோ? நான் தான் டோரா படமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தோம் ப்ரோ. நான் கேட்ட கேளுக்கு பதில் என்ன ப்ரோ சொல்ற? அப்புறம் என்ன விடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. ப்ரேயர் கேம்ஸ் பிள்ள அக்டோபர்ல வேட்டேன்னு விடாம வருதா இல்ல எப்படி ப்ரோ? இது வரைக்கும் ஏதாச்சும் இல்ல இந்த ரெண்டு மூணு நாள் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துச்சுன்னா அக்டோபர் ரிலீஸ் அப்படி இல்லை. ஓகே ஓகே ப்ரோ. லைகா ஸ்டுடியோ கிரீன் ரெண்டு பேரும் பேசிப்பாங்களா ப்ரோ? இது டேர்ம்ஸ் ஐ மீன் ரெட் ஜெயின்ட் அண்ட் ஸ்டுடியோ கிரீன் இதுக்கு ரிலீஸ் ரிலீஸை பொறுத்து ரிலீஸ் பொறுத்து அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் பேசிப்பாங்களா என்ன? ஃப்ரெண்ட்லியா இந்த மாதிரி இருக்கு வரும் நீங்க அப்புறம் வரலாம் அந்த மாதிரிலாம்? அது ஃபெஸ்டிவல் டேட் தானே, ரெண்டு படம் வந்தால் வரலாம். காத்தி ப்ரோ ஹாய் ப்ரோ. தளபதி 69 அப்டேட் நெக்ஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாமா? கோட்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் தாங்க அது வரும். கோட்லாம் முடிச்சு அக்டோபர்ல அந்த மாதிரி தான் வரும். சரி சரி. இன்னொன்று அது லாஸ்ட் படம்ன்றதுனால ரொம்ப லாஸ்ட் படம் மீன்ஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் படம் இருந்ததுனால கொஞ்சம் பொறுமையாக பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சும்மா நார்மலாக விஜய் படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஆடியோலேஜ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகே ஓகே. தெரியல எப்படி பண்ண போகிறாங்க ப்ரோ. விக்ரவாண்டியில் மாநாடு வச்சா நல்லாவும் இருக்கும், லைக் மதுரை திருச்சி அந்த மாதிரி வச்சா இன் மாசம் இருக்கும்ல. எங்கே வச்சாலும் மாசாக தான் இருக்கும் ப்ரோ. கார்த்தி ப்ரோ கேட்குதா ப்ரோ? எங்க வச்சாலும் என்ன பேசுறன்றத பொறுத்துதான் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மீடியா ஆயிடுச்சுங்க, எல்லாருமே டிஜிட்டல் தான் பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டம் சேர்த்துறது எந்த கட்சி வேணாலும் சேர்த்துருவோம், அது பிரச்சனை இல்லை. என்ன விஷயத்த பேசுறாங்கன்ற பொறுத்து இருக்கு, அது பார்ப்போம்.
இல்ல ப்ரோ, அது ஏன் விக்ரவாண்டி இப்போ தேர்தல் நடந்ததுனாலயே இல்ல அது ஏதாச்சும் சிக்னிபிகன்ஸ் இருக்கு அந்த இடத்துக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இடம் தேடி இடம் எந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கு அதெல்லாம் பாப்பாங்க, பர்மிஷன் எல்லாம் இருக்கு பாத்துருப்பாங்க. இனி எங்க டெய்லி ஒன்று சொல்றாங்க, மதுரை நாங்க, திருச்சி நாங்க, சேலம் நாங்க போன வாரம், இப்ப விக்ரவாண்டி வந்திருக்காங்க. அடுத்து போ, அடுத்த வாரம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ப்ரோ கார்த்தி ப்ரோ கேக்குதா ப்ரோ? கடைசியில பாண்டிச்சேரியில தான் ப்ரோ. இன்னொன்று மா நன்றி, யாராவது அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்களா? நாங்கள் எந்த கட்சி ஏங்க, திமுக அதிமுக அந்த மாதிரி பெரிய பெரிய கட்சி இவங்கெல்லாம் மாநாடு போகிறதே யாருமே கண்டுக்காமல் மாநாட்டில் சீட் ஆடிட்டு இருக்கானுங்க. இளைஞர்களின் மாநாடுன்னு ஒன்று போடுறோம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, கமல்ஹாசன் கட்சி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும்போது மாநாடில் சில்லறைய செதற விட்டும் ப்ரோ. ஏங்க யார் நீ கூப்பிட்டா? இல்லை போனதில்ல, லைக் இது மீடியா இது யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்ல பாக்குறது ரொம்ப ஈஸி சரியா? ஒரு மாநாட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி என்ன பண்ணும், எத்தனை மணி நேரம் ஒரு மாநாட்டை வந்து ஆரம்பிச்சு ஒரு ஒன் ஹவர்ல முடிக்க முடியாது. ஆடியோ லஞ்ச் மாதிரிலாம் நடத்த முடியாது. அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடலாம் பண்ண முடியாது. ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மாநாட்டு நடக்குதுன்னா நாலு மணி நேரத்துல அரை மணி நேரம் விஜய் பேசுவார், மிச்சம் மூன்றரை மணி நேரம் என்ன பண்ணுவீங்க? அங்க போய் எதுவும் டான்ஸ் ஆடுறது, பாட்டு போடுறது, டிஜே போடுறது, டிஜே போட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ அந்த மூன்றரை மணி நேரம் யார் பேசுறது? உஷானந்த் ஒரு அரை மணி நேரம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க பொதுச்செயலாளர் அவர் பேச்சு தான் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க அவருக்கும். ஆனால் அவர் ஒரு அரை மணி நேரம், இவர் ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்க, அதுக்கப்புறம் மிச்சம். ஸோ அந்த நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, என்ன பேச போறோம், என்ன விஷயங்கள் இருக்காது. நீங்க ஆடியோலன்ஸ் கிடையாதுங்க, அது திமுக அதிமுக மாடு இங்க வந்து சீட் ஆகிட்டு பிரியாணிக்கு வந்து கூட்டம் நிற்கிறதுங்க. சும்மா எதுக்கெடுத்தா எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஈஸி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாங்கள் போட்டால் கூட்டம் வந்துடாது அப்படின்னா வரும், என்ன மாதிரி கூட்டம் வரும், எதுக்காக வரும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. அரசியல் கட்சி மாநாடு போடுறீங்களா, சும்மா கூட்டம் சேர்த்துக்கு ஆள் சேர்த்துறீங்க, கூட்டத்துக்கு ஆள் சேர்த்துறதுக்கு பண்ணுறீங்களா? நயன்தாரா வந்தால் கூட தான் கூட்டம் சேர்த்து கடை ஓப்பன் பண்ணுறது. சேலத்தில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சிங்க நயன்தாரா வந்து ஒரு ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒரு மேட்ரே கிடையாது. என்ன பேச போறோம், மூணு மணி நேரம் மாநாடு நடக்குது அப்படின்னா மூணு மணி என்ன பேச போறாங்க, என்ன பேச யார் யார் பேச போறாங்க, என்ன பேச போறாங்க, என்ன கொள்கை இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. எல்லாம் நன் பண்ணி தான் பண்ணோம். விக்ரவாண்டியில் போடுங்க இல்லை எங்க வேணாலும் போடுங்க, அது பிரச்சனையே இல்லை. பட் அது பார்ப்போம், அதெல்லாம் பேசினாதான் அது மாசா இல்லை எப்படி என்னன்றதெல்லாம் அது சொல்ல முடியும். உடனே வந்து நீங்கள் வந்து சும்மா ராம்குமார் வச்சு ட்வீட் போட்டு இந்த மாநாட்டில் 50 லட்சம் பேர் வந்துட்டாங்க, 1 கோடி பேர் வந்துட்டாங்க, யூடியூப் திரிச்சிருச்சு, லைக்ஸ் பட்டன் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு போட்டா அப்படி போட்டால் முடிஞ்சிச்சா? சர்வர் ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படிலாம் அதெல்லாம் சினிமாவில் பண்ணிக்கலாம், இங்கே பண்ண முடியாது. விஜய் ரீலா இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி விஜயை தவிர அங்கே பேசுறதுக்கு யார் இருக்கான்னு தெரியல. யார் கேண்டிடேட்டு, அவங்க ரசிகர் மன்றத்துலேருந்தே எடுப்பாங்களா இல்லை வேற யாராவது இது பண்ணுவாங்களா, கொடி என்ன? இல்லைங்க, சீமான் நாம் தப்பு, சீமான் வந்து ட்ரோல் தானே நம்ம பண்ணுவோம். சீமான் மாநாடு போட்டால் கூட பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுவார், இடுமோனும் கத்தி வந்து காளிமான் அரை மணி நேரம் அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு போவார். அண்ணா ஒரு மணி நேரம் வந்து பேசி கரெக்டாக ஓகே, ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து ஒரு காம்பேக்டாக ஒரு மாநாட்டை பண்ணி கரெக்டாக வந்து போயிடுறாரு. என்ன பண்ண போகிறீங்க, சும்மா என்னென்ன ஆடி வந்துச்சு, அது டிஜே போட்டு பாட்டை போட்டு? இல்லை ப்ரோ, மாநாடுன்னா இப்படி இருக்கணும்னு நம்மளாம் நினச்சிருக்கோம். மேபி விஜய் மட்டும் கூட பேசிட்டு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு கூட போகலாம்ல, அப்படி கூட பண்ணலாம்ல. இன்னும் ப்ரோ எல்லாத்துக்குமே தயாராக இருக்காங்க இவங்க. இல்ல ப்ரோ, நம்ம மாநாடுன்னா நீங்க தயாரா இருக்கீங்க, மக்கள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஆமா, இது அனதர் ஆடியோ லான்ச், சும்மா ஜஸ்ட் இவர் மட்டும் பேசுறாருங்கும் போது அந்த கட்சி மேல நம்பிக்கை வராது. சோ அவங்க வந்து கூட இருக்கவங்க எப்படி அவங்க என்ன இது பண்றாங்க, விஜய் மட்டும் வச்சு இது பண்ணவும் முடியாது. சோ நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்களே யோசிப்பாங்க. ப்ரோ எங்க ஜீலா வந்து இப்போ வந்தாரு, வந்து பெருசா போனதே ஃபுல்லா நியூஸா தான் இருந்து 2-3 நாளைக்கு. கார்த்தி ப்ரோ இப்போ வர 2 படத்துல வந்து ரெஃபரன்ஸ் வருமா, அதாவது டிவிகேவோட ரெஃபரன்ஸ்,
இந்த படத்துல இருக்க வாய்ப்பு இல்ல ப்ரோ, அடுத்த படத்துல எதிர்பார்க்கலாம். கார்த்தி ப்ரோ வேட்டேன் அக்டோபர் 10 வருமா ப்ரோ? ரஜினி சார் போர்ஷன் இருக்காது, பட் ஒரு சில இதுலாம் இருக்காது எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போ இந்தியன் டூ வேற இந்த இந்த அளவுக்கு போனதுனால சரி கொஞ்சம் கரெக்டா பார்த்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா? அதான் ப்ரோ இந்த வாரத்துல அனௌன்ஸ் பண்றோம்னா அக்டோபர் ரிலீஸ். ஓ ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சிடும், ரொம்ப டைம் இல்ல. அதுதான் சரி, ஏன்னா அப்பவே லொகேஷன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, கன்ஃபார்ம் கூட பண்ணல. ஸோ அதான் முடிச்சிருப்பாங்களா என்னன்றது. இல்லை ப்ரோ, ரஜினியை ஒரு வாட்டி ஏதோ ஏர்போர்ட்ல ஏதோ சம்திங் இன்டர்வியூல வரும்போது அக்டோபர்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனார்னு நினைக்கிறேன். ஸோ டீமோட பிளான் அக்டோபர் தான் இருக்கு. மேபி சேஞ்ச் ஆச்சுன்னா டேட்டே இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ அதான் இன்னும் ஒர்க்கே முடியாம அவசர அவசரமா பண்ண முடியாது. இல்ல இல்ல ஒர்க் முடியாமலாம் ரஜினி சொல்ல மாட்டாருங்க, அவங்களுக்கு தெரியும்ல இது இதனால இருக்கு சார், இவ்வளவுதான் பெண்டிங், அக்டோபர்ல ரிலீஸ் பண்றோம் ஜஸ்ட் லைக் தட். அவர் அக்டோபர்லாம் சொல்ல மாட்டாரு. கார்த்திக் ப்ரோ, இந்தியன் டூவோட ஃபெயிலியர் வந்து அவுடேட்டட் ஸ்டோரினால இருக்குமா, இல்லை அது டிலேட் ரிலீஸ்னால இருக்குமா, இல்லை எப்படி? ஏன் இவ்வளோ கிரிட்டிசிசம் வருது இந்தியன் டூக்குன்னு? எவ்வளோ படம் ஃப்ளாப் ஆயிருக்கு, எவ்வளோ படம் மார்க்கெட் பண்ணி பெருசாக கொண்டு போய் அது ஃப்ளாப் ஆயிருக்கு, பட் இந்தியன் டூக்கு ஏன் இவ்வளோ கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னு? அஃப்கோர்ஸ் படம் பார்த்தேன், படம் வந்து ரொம்ப ஸ்டோரி வைஸ் ரொம்ப ரொம்ப டேமேஜாக தான் இருந்துச்சு. ஏன் இவ்வளோ கிரிட்டிசிசம் அண்டு ஏன் இந்த ஃபெயிலியருக்கான ரீசன்? அந்த 1997 வந்த இந்தியன் ஒன்னோட மைண்ட் செட்டு, நமக்குலாம் சின்ன சைல்டுஹுட்டில் இருக்கிற இந்தியன் தாத்தாவோட மைண்ட் செட்டு, அது வந்து டோட்டலாக அதை லெகசி மாதிரி இருக்கிறத எடுத்து இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டா, இல்லை என்ன ரீசன்ஸ் இருக்கலாம்? மேபி நீங்க சொன்ன எல்லாமே ரீசன் தான், வேற என்ன நீங்களே சொல்லிட்டீங்க, எல்லாமே ரீசன் தான். இல்ல ப்ரோ அவுடேட்டடா எடுத்திருந்தா கூட பரவாயில்ல ப்ரோ, அதை நல்லா எடுத்திருந்தா பரவாயில்ல. ஜென்டில்மேன் அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாரு, அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் அவுடேட்டடா இருந்துச்சு, லேட் எடுத்துட்டாங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருந்து இந்திய தாத்தா இந்திய தாத்தான்ற ஒரு லெகசியை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லாம் நீங்க சொன்ன ரீசன் தான், வேற என்ன இந்தியன் தாத்தாவை போட்டு அந்த கல் எல்லாம் எல்லா சைட்லயும் சரவுண்ட் பண்ணி கடைசி கல் எல்லாம் எரியறப்போ ஒரு மாதிரி லிட்டரலா கிரை ஆயிடுச்சு, என்னடா எப்படி ஒரு கேரக்டரை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களா, ஒரு மாதிரி மக்களே வந்து அவர் எல்லாமே உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க பாத்தீங்களா. இல்ல இல்ல ஒரு சினிமா ஃபீல்ட்ல இருக்கிற உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் உங்கள்கிட்ட இந்த க்வெஸ்சன் நான் ஃபார்வர்ட் பண்ணேன். ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான், ஆனால் சினிமா ஃபீல்டில் இல்லை. நீங்க சினிமா ஃபீல்டில் இருக்கிறனால மேபி அதோட சாரி இது வந்து தப்பாக கேட்டிருந்தாலும் ஓகே, பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஆங்கிளில் என்ன வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ கோட்டு நார்த் மல்டிபிளெக்ஸில் ரிலீஸ் இருக்குமா ப்ரோ? ப்ரோ அது இல்லைன்னு சொல்லி அவரே போட்டார், மாலியே போட்டார், விஜேஸ் மாலி அவரே போட்டார். ஓகே ஓகே, கேட்டிருந்தாங்க கீழே ஒருத்தவங்க கேட்க சொல்லி அதுக்கிறாங்க. கார்த்திகா ஹாய் ப்ரோ. இல்லை இல்லை மாலி கார்த்தி ப்ரோ, கங்குவா ட்ரெய்லர் ரீச் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ப்ரோ இந்த ட்ரெய்லர் விடுங்க, அந்த கிளிம்ஸ் ஆகட்டும் சிசில் டீசர் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ உண்மையாலுமே சிரித்த சிவா வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, சொன்னதுக்கப்புறம் என்ன நினைக்கிறேன்? சிறுத்தை சிவா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, சோ அதுக்காக
சித்து சிவா வந்து ஓரளவுக்கு நல்ல படங்கள் தான் எடுத்திருக்காரு முன்னாடியில். அண்ணாத்தெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கேவலமான படம் தான். அது வரும்போது நம்மளே வந்து ப்ரோலோம் பண்ணோம். ஒரு வேகம் வந்து ஒரு ட்ரை, டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை, அது மேக்கிங்காக நல்லா இருக்கும். வேகம்லாம் ஒன்று அஜித் ஆமியா மாறிட்டேன்னு கேட்காதீங்க. கதை தான் ரொம்ப கேவலமாக போச்சு அந்த படத்தில், ஆனால் மேக்கிங்காக கொஞ்சம் ஸ்டைலில் தான் எடுத்திருப்பார் அந்த படத்தை. அதுக்கு முன்னாடி வீரம் வேதாளம் விசுவாசம் இதெல்லாம் நிறைய இடத்துல வந்து சிறுத்தை எல்லாமே சென்டிமெண்ட் ஆக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அவரு இந்த காலத்தில் ஒரு கேஎஸ் ரவிக்குமாருங்க அப்படி தான் பார்க்கணும். அவர் அவர் ஒரு படையப்பா எடுப்பார், அதுக்கடுத்து திடீர்னு மின்சார கண்ணா எடுப்பார். ஸோ அதுக்காக மின்சார கண்ணா எடுத்துட்டாருன்றதுக்காகவே அவர் ரொம்ப வீக்னு நினைக்கக்கூடாது. அது அதுக்கடுத்து வில்லன் எடுப்பார். அந்த மாதிரி அவர் இந்த பீரியட் ஆஃப் கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி அவரால் அதை பண்ண முடியுமா? இவரால் அவர் தசாவதாரமாக எடுப்பார் கே ஸ்ரீகுமார் கரெக்டாக. அதுக்குன்னு அவர் எப்படிங்க இந்த படம் எடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தசிவா அதை பண்ண முடியும். அவர் கமர்ஷியலாக டெக் இந்த கிராஃப்ட் தெரிஞ்ச ஒரு டேரக்டர் தான். அண்ணாத்தை ஒரு மொக்க கதை, ஒரு கேவலமாக கதை, அது மொக்க படம், அதனால மொக்கையாக வந்துருச்சு அவருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு நல்ல கதை மாட்டும் போது, நல்ல டீம் மாட்டும் போது நல்ல படம் எடுத்துருவார். ஓகே எடுத்துடலாம். பட் அது படமாக தான் நமக்கு சொல்ல முடியும். சொல்றேன், அவர் வந்து இந்த பீரியட்ல இருக்க ஒரு கே ஸ்ரீகுமார் தான்.